SRMPR Global Railways in சென்னையில் இருந்து கோவாவிற்கு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800. ஆசிய பாரா விளையாட்டில் 111 பதக்கங்களை வென்று இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ள நிலையில் விளையாட்டு வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சீனாவின் ஹாங்சூ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பிரமாதமாக விளையாடி பதக்கங்களை வென்று வருகின்றனர். ஆடவர் 400 மீட்டர் D47 தடகளத்தில் இந்திய வீரர் திலீப் மகத்காவித் தங்கம் வென்று அசத்தினார். அதேபோல் PR3 கலப்பு இரட்டையர் படகு போட்டியில் அனிதா மற்றும் நாராயண் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இதுவரை 29 தங்கம், 31 வெள்ளி, 51 வெண்கலம் என 111 பதக்கங்களை கைப்பற்றிய இந்தியா பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வீரர்களின் கடின உழைப்பு மன உறுதியால் கிடைத்துள்ள இந்த வெற்றி ஈடு இணையற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த குறிப்பிடத்தக்க மைல்கள் நம் அனைவரையும் ஊக்குவிப்பதாகவும் நம் இளைஞர்களால் முடியாதது எதுவுமில்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் MK Stalin வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத் பதிவில், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஷீதல் தேவி 2 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது தமிழக வீரர் தர்மராஜ், சோலைராஜ் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் D64 பிரிவில் புதிய சாதனை படைத்து தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளார். அதேபோல் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் SU5 நிகழ்வில் தங்கப்பதக்கம் வென்ற துளசி மதியும் பாராட்டுக்குரியவர் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த நம்ப முடியாத சாதனைகள் அனைவருக்கும் உத்வேகத்தின் களங்கரை விளக்கங்களாக செயல்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார்.